அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பிஜிஎன் பாலிடெக்னிக் இயர்பி எக்ஸாம் மெட்ரா ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம்ன்றதை பார்த்துடலாம். லெட் ஒய் ஒன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் டூ ஆஃப் எக்ஸ் பி தி சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன் டிஒய் பி டிஎக்ஸ் பிளஸ் டிஒய் பி டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒய் பிளஸ் செவன்டீன் வித் இனிஷியல் கண்டிஷன் ஒய் ஒன் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் ஜீரோ அண்ட் ஒய் டூ ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு ஒன். தென் ஒய் ஒன் அண்ட் ஒய் டூ வில் நெவர் இன்டர்செக்ட். ஒய் ஒன் அண்ட் ஒய் டூ வில் இன்டர்செக்ட் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன். ஒய் ஒன் அண்ட் ஒய் டூ வில் இன்டர்செக்ட் அட் எக்ஸ் ஈக்குவல் டு இ. ஒய் ஒன் அண்ட் ஒய் டூ வில் இன்டர்செக்ட் அட் எக்ஸ் ஈக்குவல் டு இ ஸ்கொயர். உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இது வந்து ஃபஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன் தானே, நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் தானே இருக்கும், இங்கே என்ன ரெண்டு சொல்யூஷன் சொல்லியிருக்காங்கன்றது உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஓகே, அது என்னன்றது இப்போ நம்ம பார்த்துருவோம். ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனை சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா, பாருங்கள், இது ஃபஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன் இல்லைங்களா. டிஒய் பி டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் செவன்டீன். ஓகே, திஸ் இஸ் நத்திங் பட் டிஒய் டிவைட் பை ஒய் ப்ளஸ் செவன்டீன் ஈக்குவல் டு டிஎக்ஸ்னு எடுத்துக்கிறேன், கரெக்டுங்களா. அப்போ லாக் ஆஃப் ஒய் ப்ளஸ் செவன்டீன் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் சம் சி கான்ஸ்டன்ட். அப்போது ஒய் ப்ளஸ் செவன்டீன் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ ஒய் ப்ளஸ் செவன்டீன் ஈக்குவல் டு பி பவர் சி சம் கேன்னு எடுத்துக்கிறேன் இன்ட்டு இ பவர் எக்ஸ். அப்போது எனக்கு ஒய் ஈக்குவல் டு கே இன்ட்டு இ பவர் எக்ஸ் மைனஸ் செவன்டீன். ஓகே, இப்போ நம்ம இந்த கே தான் கண்டுபிடிக்கணும் வித் ரெண்டு இனிஷியல் கண்டிஷன் யூஸ் பண்ணி. ஒய் ஒன் அட்டு ஜீரோவுக்கு ஜீரோவும் ஒய் டூ அட்டு ஜீரோ ஈக்குவல் டு ஒன்னுக்கு, அதாவது இந்த ஒயில் அட்டு ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோன்னு கன்சிடர் பண்ணி அதுக்கு கிடைக்கிற கேவை சப்ஸ்டிட்யூட் பண்ணிவிட்டு அது ஒய் ஒன் எடுத்துக்கணும் அந்த ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒய் ஆஃப் ஜீரோ அட்டு ஜீரோன்னு போடுவோம். இப்போ இதுலேருந்து கே என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், ஜீரோ ஈக்குவல் டு கே இன்ட்டு இ போர் ஜீரோ வந்து நமக்கு என்னது ஒன் வரும் இல்லைங்களா, மைனஸ் செவன்டீன். இப்போ பாருங்கள், இதுலேருந்து கே ஈக்குவல் டு செவன்டீன் இ போர் ஜீரோ ஒன்றுன்றதால. ஸோ அப்போது இந்த இனிஷியல் கண்டிஷன் ஒய் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ போடும்போது நம்ம கே ஈக்குவல் டு செவன்டீன் கிடைக்குது இல்லைங்களா, அது வந்து நான் ஒய் ஒன் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கிட்டேன் அந்த ஃபங்க்ஷனு. இப்போ செவன்டீன் இன்ட்டு இ போர் எக்ஸ் மைனஸ் செவன்டீன். ஓகே, புரியுதுங்களா, ஃபைன். அடுத்தது ஒய் டூ எக்ஸ் ஒய் டூ அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ எடுத்துக்கணும் இல்லைங்களா. அப்போது ஒய் டூ ஆஃப் ஜீரோன்னு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஒய் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு நமக்கு வந்து ஒன்று, அது வந்து ஒய் டூன்னு பார்க்க வேணாம், ஜஸ்ட் ஒய் ஆஃப் ஜீரோன்னு பாருங்கள். கிடைக்கிற ஃபங்க்ஷன் வந்து ஒய் டூ ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கோங்க. இது ஒய் டூ அட்டு ஜீரோனு சொல்லியிருக்காங்க, திஸ் இஸ் நத்திங் பட் ஒய் டூ ஆஃப் எக்ஸ். அந்த ஒய் டூ ஆஃப் எக்ஸ் இப்போ கண்டுபிடிச்சா தான் தெரியும் இல்லைங்களா. அப்போ இதில் ஜீரோ சப்ஸ்டிட் பண்ணுங்கள், ஒய் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு ஒன்னு எடுத்துப்போம். திஸ் இஸ் ஈக்குவல் டு கே மைனஸ் செவன்டீன். அப்போ கே ஈக்குவல் டு எயிட்டின்னு கிடைக்கும், கரெக்டுங்களா. அப்போ தேர் ஃபோர் ஒய் டூ ஆஃப் எக்ஸ் என்ன, நமக்கு கேக்கு சப்ஸ்டிட் பண்ணிடணும் எயிட்டீன் இன்ட்டு இ போர் எக்ஸ் மைனஸ் செவன்டீன். ஸோ இதுதான் என்னுடைய ஒய் ஒன் ஆஃப் எக்ஸு, இதுதான் என்னுடைய ஒய் டூ ஆஃப் எக்ஸ். இப்போ புரியுதுங்களா, ஏன் நம்மளுக்கு ரெண்டு சொல்யூஷன் கிடைச்சதுன்றதே, அந்த கே வேல்யூ கண்டுபிடிக்கிறோம், ரெண்டு இனிஷியல் கண்டிஷன் கொடுத்து வச்சுருக்காங்க. அப்போ டிஃப்ரெண்ட் கே கிடைக்கும், அது ஃபஸ்ட்டு கே கிடைக்கிறது நான் ஒய் ஒன் ஆஃப் எக்ஸ்னு போட்டுக்கிறேன், அதே போல் செகண்ட் கே வேல்யூக்கு ஒய் டூ ஆஃப் எக்ஸ்னு ஃபங்க்ஷனை எடுத்துக்கிறேன், வேறு எதுவும் கிடையாது. இப்போ நல்லா கவனிக்கணும், இந்த ரெண்டு கர்வும் வந்து இன்டர்செக்டை பற்றி தான் அங்கே க்வெஸ்சன் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஒய் ஒன் ஒய் டூ வில் நெவர் இன்டர்செக்டான்னு சொல்லி கேட்குறாங்க. ஒய் ஒன் அண்ட் ஒய் டூ வில் இன்டர்செக்ட் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏன்னு கேட்குறாங்க, எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னான்னு கேட்குறாங்க. அண்ட் ஒய் ஒன் அண்ட் ஒய் டூ வில் இன்டர்செக்ட் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏன்னு கேட்குறாங்க. ஒய் ஒன் அண்ட் ஒய் டூ வில் இன்டர்செக்ட் அட் எக்ஸ் ஈக்குவல் டு இ ஸ்கொயர்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு ஒய் ஒன் ஒய் டூ தெரிஞ்சு போச்சு, இது ரெண்டு இன்டர்செக்ட் ஆகணும்னா இது ரெண்டுத்துக்கும் ஏதோ ஒரு காமன் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும், கரெக்டுங்களா. அப்போ ரெண்டு ஈக்குவல் பண்ணி பார்க்கலாங்களா, அந்த காமன் வேல்யூனான்றதை கண்டுபிடிக்க பார்ப்போம். அப்போது ஒய் ஒன் ஆஃப் எக்ஸ் ஒய் ஒன் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் டூ ஆஃப் எக்ஸ். அப்போலேருந்து செவன்டீன் இன்ட்டு இ போர் எக்ஸ் மைனஸ் செவன் ஈக்குவல் செவன்டீன் ஈக்குவல் டு எயிட்டீன் இன்ட்டு இ போர் எக்ஸ் மைனஸ் செவன்டீன். ஸோ மைனஸ் செவன்டீன் மைனஸ் செவன்டீன் கேன்சல் அவுட் ஆகிடும், அதுலேருந்து இ போர் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடைக்கும். இது பாசிபிளா, எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் நெவர் ஜீரோ. இது எப்போ ஜீரோ ஆகும்னா அஸ் எக்ஸ் கோஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு தான் அது ஜீரோக்கு அப்ரோச் ஆகும். அப்போது வேறு எந்த எக்ஸுக்கும் இது வந்து நெவர் ஜீரோ, ஓகேங்களா. அப்போனா என்ன அர்த்தம், இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்கும் காமன் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் எங்கேயுமே வெட்டிக்கலன்னு அர்த்தம், புரியுதுங்களா. அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்ல இன்டர்செக்ட் ஆகுமான்னு கேட்குறாங்க, நீங்கள் வேணால் போட்டு பாருங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னுக்கு இ போர் ஒன் ஈக்குவல் டு ஜீரோன்னு வரும், இது நாட் பாசிபிள், ஓகேங்களா. ஏன்னா எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் வந்து நெவர் ஜீரோ, எப்போ ஜீரோ ஆகும், எக்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டியில் தான், அது கடையில் எங்கேயுமே அது ஜீரோ அட்டைன் பண்ணாது, ஓகே. அப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ப்ராப்ளம் வெரி சிம்பிள், நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கொடுத்துருக்கிற டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிவிட்டு அதில் இனிஷியல் கண்டிஷன் அப்ளை பண்ணி நம்ம ஃபங்க்ஷனை சூஸ் பண்ணிக்கணும். இப்போ ஒய் ஒன் அட்டு ஜீரோ ஜீரோன்னா நடத்தோம்னா ஒய் ஆஃப் ஜீரோவில் ஜீரோ அப்ளை பண்ணி
அது கிடைக்கிற கான்ஸ்டண்ட்டாக சப்ஸ்டிட் பண்ணும்போது எனக்கு அது ஒய் ஒன்னு இந்த ஃபங்க்ஷனை கன்சிடர் பண்ணும். அதே போல் ஒய் டூ. ஓகே, இது போல் ப்ராப்ளம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.